Hi friends, ellaru eppadi irukkeenga? Innikku video la enna paaka poringa na enoda hair pathi dhaan paaka poringa na enoda hair eppadi maintain pandren enna maariyana products use pandren andha maariyana vishayangala dhaan paaka poringa enoda oru subscriber pathinga na vandu oru comment section la ketirundanga neenga enna maari hair products use pandringa appuram unga hair treatment pathi sollunga indha maari nariya vishayangala ketirundanga so vandu innikku video la vandu adha pathi dhaan paaka poringa innikku na share panna pora vishayangal pathinga na mulukku mulukku vandu na experience panna vishayangal pathi dhaan share panna poren kandippa indha video romba interesting ah irukka pogudhu so video kadaisi skip pannaama paarenga video ku போறதுக்கு முன்னால என்னோட சேனல் நீங்க இதுல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹேர் பத்தி என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஃபாலோ பண்ண நான் சொல்லுவேன் பாத்தீங்கன்னா இப்போ யாராச்சும் உங்ககிட்ட இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்க சஜஸ்ட் பண்ணாங்க தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தோட ஸ்கின்னா இருக்கட்டும் ஹேரா இருக்கட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் அவங்களுக்கு அந்த ஷாம்பு சூட் ஆகலாம் நமக்கு அந்த ஷாம்பு சூட் ஆகாம இருக்கலாம் ஸோ வந்து எப்பவுமே வந்து யாராச்சும் உங்ககிட்ட இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்க இந்த ஹேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க உங்க ஹேருக்கு என்ன சூட் ஆகுதோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஆனா இன்னைக்குள்ள வீடியோல கண்டிப்பா நான் என்ன ஹேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன் கண்டிப்பா ஷேர் பண்ண தான் போறேன் எனக்கும் பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஹேர் ஃபால் இருக்கு ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹேர் லாஸ் ஆயிருக்குது எனக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு டேல வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து 50ல இருந்து 200 வரைக்கும் ஹேர் லாஸ் இருக்கும் அது ரொம்ப நார்மலான விஷயம் தான் நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹேர் லாஸ் ஆனாலே வந்து பயப்பட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஐயோ இவ்வளவு ஹேர் லாஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது ஒரு ஹியூமனுக்கு வந்து 50ல இருந்து 200 வரைக்கும் டெய்லி ஹேர் லாஸ் இருக்கும் அதனால அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது நல்ல ஹேர் இருக்கிறவங்களை நீங்க பாத்தீங்க டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நல்ல ஹேர் லாஸ் இருக்கும் ஸோ வந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா மேபி வந்து ஹேர் லாஸ் வந்து கம்மி பண்ணலாம் நான் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து எனக்கு அவ்வளவு ஹேர் ஆயில் எனக்கு மட்டும் கிடையாது எங்க வீட்டில் உள்ள குட்டி பசங்க எல்லாருக்கும் அவ்வளவு ஹேர் ஆயில் இருக்கும் தலையில எப்பவுமே பாத்தீங்கன்னா வந்து ஹேர் ஆயிலோட தான் இருப்பேன் தலையில வந்து என்ன வலியே வலியே இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருப்பேன் பாத்தீங்கன்னா மேபி சின்ன வயசுல வந்து அவங்க அவ்வளவு டேக் கேர் பண்ணதுனால அவ்வளவு ஆயில் அப்ளை பண்ணதுனால மேபி எனக்கு இப்போ கொஞ்சம் நல்ல ஹேர் மெயின்டைன் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் கிடையாது என்னோட அம்மாவா இருக்கட்டும் அம்மா கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் என் பாட்டி பாட்டிக்கு அம்மாவா இருக்கட்டும் எல்லாருக்கும் நல்ல ஹேர் உண்டு ரொம்ப ஏஜ் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒயிட் ஹேரே கிடையாது ரொம்ப நல்ல ஹேர் மேபி அந்த ரீசனா கூட இருக்கலாம் இப்போ நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட ஹேர் பாத்தீங்கன்னா வந்து நிறைய வாட்டி வந்து கெராட்டின் ட்ரீட்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன் கெராட்டின் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஹேருக்கு ரொம்ப நல்லது கெராட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வந்து ஹேர்ல வந்து நிறைய கெராட்டின் கிடைக்கும் ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் அது வந்து நம்ம எந்த சலூன்ல போய் பண்றோம்ங்கிறத பொறுத்து இருக்குது ஒரு 3-4 டைம்ஸ் நான் பண்ணியிருக்கேன் கெராட்டின் ட்ரீட்மெண்ட் இதுக்கு முன்னால பண்ண ட்ரீட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஹேர் க்ரோத் இருந்துச்சு நல்ல திக்கா வேற இருந்துச்சு ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ல நான் லாஸ்டா வந்து ஒரு பிப்ரவரி அந்த டைம்ல பண்ணியிருந்தேன் கெராட்டின் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா அப்போ எனக்கு வந்து ஜாஸ்தி ஹேர் லாஸ் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு மோஸ்ட்லி வந்து லேடிஸ்க்கு வந்து நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ்னாலே நல்ல ஹேர் லாஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பீரியடுக்கும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் நம்மளோட ஹேரை பார்க்கும்போது ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா நல்ல திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் ஹேர் நல்லா க்ரோ ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து பயங்கரமா லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து லேடிஸுக்கு வந்து ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம வந்து நல்ல நல்ல ஹேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம் நல்ல நல்ல ஹேர் ஷாம்பூஸ் யூஸ் பண்றோம் இந்த ரீசன்னாலதான் நல்ல ஹேர் க்ரோத் வரும்னு எனக்கு தெரியல எப்பவுமே வந்து ஹேரா இருக்கட்டும் ஸ்கின்னா இருக்கட்டும் நம்ம வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் ஹேர் க்ரோத்தா இருக்கட்டும் ஸ்கின் க்ளோவா இருக்கட்டும் எல்லாமே மெயின்டைன் ஆகும் பாத்தீங்கன்னா வந்து ஹேருக்கு வந்து ப்ரோட்டீன் அயன் இந்த மாதிரி நிறைய தேவைப்படும் நம்ம பாடியில பாத்தீங்கன்னா வந்து நம்ம எவ்வளவு ப்ரோட்டீன் அயன் இன்டேக் எடுத்தாலும் நம்ம பாடிக்கு வந்து இப்போ சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து வேற ஆர்கன்ஸுக்கு எல்லாம் வந்து நிறைய ப்ரோட்டீன் அயன் தேவைப்படும் எல்லாம் எடுத்துட்டு மீதி ப்ரோட்டீன் அயன் இருந்தாதான் நம்ம பாடி வந்து ஹேருக்கு அதை சென்ட் பண்ணும் ஏன்னா வந்து ஹேர் இல்லாமே நம்ம உயிர் வாழ்ந்துடலாம்ல ஸோ வந்து நம்ம பாடிக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து தேவைப்படுற எல்லா ஆர்கன்ஸும் சென்ட் பண்ணிட்டு மீதியை தான் வந்து ஹேருக்கு சென்ட் பண்ணும் ஸோ வந்து நம்ம வந்து எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இந்த கொண்டக்கடலை இருக்குல்ல அதுல நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அது வந்து டெய்லி நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா சில டைம் நான் எடுத்துப்பேன் சில டைம் எடுக்க மாட்டேன் அது வந்து டிபெண்ட்ஸ் சின்ன வயசுல வந்து அம்மா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும்னு சொல்லுவேன்ல அவங்க வந்து இந்த மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி இலை இதெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா
காச்சு அதுதான் தலையில தேய்ச்சி கொடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஹேர் ஆயிலா இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம கடையில வாங்கி தான் நம்ம யூஸ் பண்றோம். அந்த மாதிரி வீட்டுல வந்து மெனக்கெட்டு நம்ம எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்றது கிடையாது. நான் என் குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து சின்ன வயசுல வந்து குழந்தைங்களை வந்து மொட்டை போடுவோம்ல, அந்த பீரியட்ல வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணோனாலே வந்து மேபி வந்து ஃபியூச்சர்ல அவங்க ஹேர் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல. பாத்தீங்கன்னா வந்து என் பசங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கு வந்து மொட்டை போட்டிருந்தப்பமே, ஃபர்ஸ்ட் மொட்டை போட்டிருந்தப்பமே வந்து தேங்காய் எண்ணெயை வந்து நல்லா உருக்கி அந்த எண்ணெயை தேய்ச்சிருந்தது. இந்த டிப்ஸ் வந்து ஆக்சுவலி என்னோட அண்ணி சொல்லி கொடுத்தது. ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். நல்லா அந்த வீட்டிலேயே நல்லா தேங்காய் பால் எடுத்து அதை வந்து நல்லா காய்ச்சி அதில் எண்ணெய் வரும்ல அதை எடுத்து தான் நல்லா அப்ளை பண்ணி அப்படி தான் பார்த்துருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹேர் ஆயில் எதுவும் யூஸ் பண்ணல. இப்போ நார்மலாக நான் வந்து கடையில் வாங்குற எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் சின்ன என்ன பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து சின்ன வயசுல நான் எந்த அளவுக்கு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணேன், எங்கள் அம்மா எனக்கு எவ்வளோ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாங்களோ இப்போ வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி நான் வந்து ஷாம்பு கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணுவேன். எப்போவாச்சும் எனக்கு வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மூட் இருக்கும்போது மட்டும்தான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவேன். அப்படி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது வந்து தேங்காய் எண்ணெயை வந்து லேசாக சூடு பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக ஓமம் போட்டு அதை தான் தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா சில டைம் வந்து கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில், அப்புறம் வந்து கேஸ்டர் ஆயில் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி லேசு சூடு பண்ணி அதை தலையில் அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணினா பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் நான் என்னைக்கு அப்ளை பண்ணுறேனோ அன்றைக்கி நிறைய ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நான் வந்து ஹேரை மெயின்டைன் பண்ணுறது. இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஷாம்பு கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணுவேன். நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து நான் ஓஜிஎக்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஓஜிஎக்ஸ் ஷாம்பு, ஓஜிஎக்ஸ் கண்டிஷனர். இது பார்த்தீங்கன்னா வந்து கெராட்டின் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லை, ஸோ அதுக்கப்புறம் வாங்கினது தான். கெராட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஓஜெக்ஸில் வந்து கோகனட் ஆயிலில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்துருந்தேன் ஓஜெக்ஸில், அது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா வந்து முந்தியே வந்து அப்பத்துலேருந்தே வந்து இந்த ஓஜெக்ஸ் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன்னு கிடையாது. பார்த்தீங்கன்னா வந்து பேண்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன், டவ் யூஸ் பண்ணியிருக்கேன், ட்ரெஸ்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய நிறைய ஹேர் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பீரியட்ல வந்து அந்த ஹேர் ஷாம்பு வந்து செட் ஆகும். ஒரு டைம்ல பார்க்கும்போது திடீர்னு பயங்கர ஹேர் லாஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு 3-4 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். திடீர்னு பார்க்கும்போது நல்ல ஹேர் லாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், உடனே அதை ஸ்டாப் பண்ணிடுவேன், வேற ஷாம்பு ட்ரை பண்ணுவேன், அது கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்கும், மறுபடியும் ஹேர் லாஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கெராட்டின் பண்ணதுனால நான் இந்த ஒரு பிப்ரவரியிலேருந்தே இப்போ வரைக்கும் நான் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓஜிஎக்ஸ் கெராட்டினோடது ஷாம்பு என்னைக்கெல்லாம் அப்ளை பண்ணுறேனோ அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செரம் யூஸ் பண்ணுவேன். நான் வெள்ளாவோட ப்ராடக்ட் இந்த செரம் தான் யூஸ் பண்ணுவேன். இது நான் எப்போல்லாம் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறேனோ அன்னைக்கெல்லாம் இந்த செரம் வந்து ஹேரில் லேஸாக அப்ளை பண்ணுவேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஹேரில் வந்து சிக்கு வராமல் பார்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து ஹேரில் வந்து சிக்கு இல்லாமல் நீட்டாக கோம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஹேரை கோம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேருக்கு மசாஜ் கிடைக்கும். ஸோ வந்து ஹேரை வந்து நீட்டாக கோம் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து சிக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுல வந்து ஹேருக்கு நீங்கள் எப்போல்லாம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க ஹேருக்கு. இன்னொரு பர்சன் வந்து ஹேர் மசாஜ் கொடுக்கணும்னு தேவையில்லை, நம்மளே நம்ம ஹேருக்கு நல்ல மசாஜ் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து நல்ல மசாஜ் கொடுக்கும்போது வந்து நம்ம தலையில் வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து எப்போல்லாம் நீங்கள் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துக்கங்க தலைக்கு. நான் வந்து என்னைக்கெல்லாம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேனோ அன்றைக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தலைக்கு நல்ல மசாஜ் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ஷாம்பு கண்டிஷனர் போட்டு நல்லா குளிச்சிருவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் பேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஹேருக்கு. இப்போ நம்ம முட்டை இருக்குல்ல, முட்டை வந்து நம்ம சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து ஹேருக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் அது வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்க. எக் இருக்குல்ல, எக்ல வந்து கொஞ்சம் தயிர் போட்டு இந்த ரெண்டையும் மட்டும் மிக்ஸ் பண்ணி ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கனாலே, அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணி ஷாம்பு கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ணிங்கனாலே ஹேர் பயங்கர ஷைனிங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த டிவியில் காமிக்கிறவங்கள இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஹேர் இல்லையே இந்த மாதிரி ஸ்கின் இல்லையேன்னு. நீங்கள் அவங்கள பார்த்தாலே வந்து பாதி பேருக்கு வந்து ரியலான ஹேர் இருக்காது, பாதி பேர் வந்து மேக்கப் அப்ளை பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் இல்லாமலே நம்ம வந்து நல்லா தான் இருக்கும், ஆனால் அதை பார்த்து ஒரி பண்ணிட்டு இருப்போம். என்றைக்குமே ஒரி பண்ணாதீங்க. வந்து இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே வந்து ஒரு தனித்தனி பியூட்டி இருக்குது. ஸோ வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுவோம்.
இன்னைக்குள்ள வீடியோல வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். எனக்குமே வந்து ஹேரா இருக்கட்டும் ஸ்கின்னா இருக்கட்டும் வந்து ஹேர் லாஸ் ஆகுது, ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் வருது, முகத்துல வந்து நிறைய பிளாக் மார்க்ஸ் வருது, கண்ணு கீழே கருவளையம் வருது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பத்தி யோசிச்சு ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. என்னைக்குமே வந்து ஹேர் லாஸ் ஆகுதுன்னா இன்னொரு பீரியட்ல வந்து நல்ல ஹேர் க்ரோத் இருக்கதான் செய்யும். அதே மாதிரி வந்து இன்னைக்கு ஆக்னி இருக்குன்னா நாளைக்கு வந்து அதெல்லாம் போய் நல்ல கிளீன் ஃபேஸ் கிடைக்கதான் செய்யும். எப்பவுமே வந்து அவுட்டர் பியூட்டி வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, இன்னர் பியூட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். எப்பவுமே வந்து நம்மளுக்கு இருக்கிறத வந்து திருப்தியா நம்ம எடுத்துப்போம். இந்த ஹேர் போதும், இந்த ஸ்கின் போதும், இந்த பாடியை மெயின்டைன் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணா போதும் அப்படிங்கிற வந்து ஒரு திருப்தி நம்ம மனசுக்குள்ள இருந்தாலே வந்து எதை பத்தி யோசிக்கக்கூடிய கவலை இருக்காது. அடுத்தவங்க யோசிக்கிறத பத்தி என்னைக்குமே ஒரி பண்ணாதீங்க. என்னைக்குமே வந்து இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு ஹியூமன்ஸும் வந்து அவங்களுக்கு தனியா ஒரு பியூட்டி இருக்கதான் செய்யுது. அது அவங்க உணர்ந்தாங்கனாலே போதும். சோ வந்து என்னைக்கும் ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது குறை இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா யாருமே குறையோட பிறந்தவங்க கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு பியூட்டி இருக்கதான் செய்யுது. சோ வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஹாப்பியா இருங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல பிளாக்ல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அதுக்கு ஹாப்பியா இருங்க, சேஃபா இருங்க. Thank you so much. Have a nice day. Bye.